வீட்ல ரெடிமேட் மாவு வாங்கி இட்லி தோசை பண்றீங்களா? தினமும் இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி யூஸ் பண்றீங்களா? இது தெரிந்தா இனிமே வாங்கவே மாட்டீங்க. காலையில் உண்பதற்கு இட்லி தான் மிகச்சிறந்த உணவு என பல ஆய்வுகள் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இட்லியில நம்ம எண்ணெய் சேர்க்கறது இல்ல. அதோடு இந்த இட்லி நீராவி மூலமாக சமைக்கப்படுகிறது. அதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம். ரெடிமேட் மாவு உபயோகிக்கிறதுனால செரிமான கோளாறோ அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ ஏற்படாது என்பதனால்தான் இட்லி மிகச்சிறந்த காலை உணவாக கூறப்படுகிறது. இன்று நேரமின்மை மற்றும் சோம்பேறித்தனம் போன்ற காரணத்தினால நாம இட்லி தோசைக்கு பயன்படுத்தும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு நமது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதை அறியாமலேயே நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றோம். சுகாதாரமின்மை. இதற்கு முன்பாக ஆட்டுக்கல்லில் தான் மாவு அரைத்து சாப்பிடும் பழக்கம் நமக்கு இருந்தது. கிரைண்டர் வந்த பிறகு ஆட்டுக்கல் வீட்டில் காட்சி பொருளாகவே இருந்தது. பலருடைய வீடுகளில் பின்புறத்தில் குப்பையாக தான் இருக்குது. ஆட்டுக்கல்லில் மாவு ஆட்டும் முன்னரும் மாவு ஆட்டிய பின்னரும் சுத்தமாக கழுவும் பழக்கம் நம்முடைய வீட்டு ஆட்களுக்கு இருந்தது. ஆனா கடைகள்ல மாவு விற்க ஆட்டுவதற்கான அவர்கள் பயன்படுத்தும் பெரிய பெரிய கிரைண்டர்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஈகோலி பாக்டீரியா. மாவு ஆட்டுகிற போதும் அதன் பிறகும் கிரைண்டரை கழுவுகின்ற பொழுதும் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா ஈகோலி என்னும் பாக்டீரியாவின் தாக்கம் அதிக அளவில் ஏற்படும். இது மாவாட்டுகின்ற போது இட்லி தோசை மாவிற்குள் அடைக்கலம் புகுந்துவிடும். உடல் நல குறைபாடுகள். இந்த ஈகோலி பாக்டீரியா தாக்கத்தினால் நாள்பட்ட வயிற்று வலி, உடல் வறட்சி, வாந்தி, மயக்கம், இரைப்பை நோய், தலை சுற்றுதல் ஆகிய உடல் நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்ஸ்டன்ட் இட்லி மாவு. கடைகள்ல நம்ம வாங்குற மாவுனாலதான் இந்த பிரச்சனைகள்னா, பாக்கெட்ல அடைக்கப்படுகின்ற இன்ஸ்டன்ட் மாவிலும் இதைவிட அதிக பிரச்சனைகள் இருக்கு. வேக வைத்தாலும் அழிவதில்லை. தினமும் இட்லி தோசை தான் சாப்பிடுறோம், பிறகு எப்படி நமக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் நீங்க வெளிக்கடையில வாங்குகிற இட்லி மாவு தான். ஈகோலி என்னும் பாக்டீரியா மாவை வேக வைத்தாலும் கூட முழுமையாக அழிவதில்லை என்பதுதான் இதில் உள்ள உண்மை. கால்சியம் சிலிகேட். இன்ஸ்டன்ட் இட்லி மாவு மிக வேகமாக கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகவே கால்சியம் சிலிகேட் சேர்க்கின்றனர். இதனால மாவு சீக்கிரம் கெட்டு போகாது. ஆனா இந்த காரணத்தினால உங்களுடைய செரிமான மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும். இதை தொடர்ந்து அஜீரண கோளாறுகள், வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்றவை உண்டாகும். நாமே பணம் கொடுத்து உடல்நல கோளாறுகள், ஆரோக்கியமின்மை போன்றவற்றையே விலக்கி வாங்கணும். வெறும் அரை மணி நேரம் மட்டும் செலவிட்டால் போதும், தரமான இட்லி மாவு வீட்டிலேயே நம்மால தயாரிக்க முடியும். ஆனால் வெறும் 30 முதல் 60 ரூபாய்க்குள்ள மாவு கிடைக்குதுன்னு கடைகள்ல ரெடிமேடு மாவு வாங்கி சமைப்பதை முதலில் நிறுத்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த ரெடிமேடு இட்லி மாவு மட்டும் இல்ல, இப்போதெல்லாம் யாருமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேடாகத்தான் வாங்குறாங்க. ஆனா வெறும் 2 நிமிஷத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிச்சிடலாம். ஆனா 10 ரூபா செலவழிச்சா போதும், பாக்கெட் கிடைக்குதேன்னு வாங்குறோம். அந்த தவறை இனி ஒருபோதும் செய்யாதீங்க. அனைத்துமே உடல் நலக்கேடுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க புது வீடியோ அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.